ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாராஸ் விலாக் ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஒரு வீடியோவில் வந்து மீன்ஸு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹேர் லாஸ்க்காக அலோபேஷா ஏரியான்னு சொல்லிட்டு காயின் சைஸில் வந்து தலையில் வந்து அங்கங்கே சொட்ட சொட்டையாக வந்து முடி வந்து லாஸ் ஆகிருக்கும் அது வந்து நமக்கு தெரியாது ஒன்று பார்பர் ஷாப்புக்கு போனால் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாட்டி நமக்கு எப்படி தெரியும்னா நம்மளாலலாம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அது கம்ப்ளீட்டாக நிறைய இடத்துல லாஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு அது வந்து தெரியவே வரும் இப்போ என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு நான் ஊர்லேருந்து இருந்து வந்து இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுமே அப்போ என்ன இதுன்னு கேட்கும்போது அவருக்குமே தெரியல ஆனால் பார்பர் ஷாப்பில் வந்து சொன்னாங்களாம் இவர் வந்து அவ்வளோவா அதை வந்து நோட்டீஸ் பண்ணல அப்படியே விட்டுட்டாரு நான் வந்ததுக்கு தான் எனக்கு தெ நிறைய இடத்துல இருந்துச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இங்கேயே ஒரு துபாயிலே ஒரு டாக்டரை பார்த்து ஸ்கின் டாக்டரை அவரை பார்த்து இது பண்ணதுக்கு வந்து வெறும் ஸ்டீராய்டாக வந்து டேப்லெட்ஸாக எழுதி கொடுத்தாரு பத்து பத்து டேப்லெட்டு அந்த மாதிரி அதுக்கான ஆப்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணேன் அதை மட்டும் காமிச்சிட்டு அவருக்கு இதை மட்டும் கொடுத்துட்டு நான் திரும்பி சவுதிக்கு போயிட்டேன் அப்போல்லாம் நான் வந்து சவுதியில இருந்தேன் சவுதியிலேருந்து அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணேன் சரி மீதி கதையை சொல்கிறதுக்குள்ளார இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு உங்களுக்கு தேவைப்படுற மெடிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாச்சும் நான் கீப் ஆன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக அதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ மேக்ஸிமம் நான் போடுறதுக்கு ட்ரை இருக்கேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ மீதி ஸ்டோரிக்குள்ளார நம்ம போயிடலாம் அந்த வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க நிறைய வியூஸும் போயிருந்துச்சு ஐ திங்க் செவன் தௌசண்ட் வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நிறைய இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் சஃபர் பண்ணுறதா இருந்தாக்கா நான் அது வந்து அதை மட்டும் பர்டிகுலராக எடுத்து நான் வந்து என்னால் வீடியோ போட முடியும் சரி ஓகே அந்த வீடியோ நான் முடிஞ்சுனால் இப்போ வந்து ஷேர் கூட பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அது அப்போ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு நான் எப்படி பேசியிருக்கேன் எல்லாமே தெரியும் ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து சஃபர் பண்ணுவாங்க அது அப்படியே நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது உடம்புல இருக்கிற ஈவன் இந்த ஐப்ரோஸில் இருக்கிறது எல்லா இடத்துல இருக்கிற ஹேர்ஸையும் வந்து லாஸ் பண்ணிடும் இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து கிடையாது அது எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து சில பேருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் சில பேருக்கு ஆட்டோமியூன்னா நம்மளோட சொந்த செல்ஸே வந்து நமக்கு அகெய்ன்ஸ்டாக ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வந்து அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் துபாய் துபாயிலேருந்து நான் திரும்பி வந்து சவுதி போயிட்டேன் அப்போ வந்து அங்கே நான் ஒர்க் பண்ண மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தில் வந்து ஒரு டாக்டர் வந்து ஸ்கின் டாக்டர் அவர் எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன் அவர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் ஆக்சுவலி அவர் வந்து நேராக கூட பார்க்கல நான் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் தலையை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு வந்து இடையில இடையில ஆட் பண்ணுறேன் இல்லைனா எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் சொட்டையாக இருந்துச்சுங்க அது வந்து அதுக்கப்புறம் நான் விட்ட காம்ஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டீராய்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க ஸ்டீராய்டுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஹெல்தி அது எப்படி சொல்கிறது சாப்பிட்டேனா நிறைய ப்ராப்ளம் வரும் கேல்சியம் டெஃபிஷன்சி வரும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அதனால நான் கேட்டேன் இதுதான் நான் நிஜமாகவே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அதெல்லாம் சொல்லிட்டாங்க டாக்டர் சொன்னார் ஸ்டீராய்டெலாம் தேவை கிடையாது இது வந்து அலோபேஷியா ஏரியாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இந்த ஒரு மாதிரி காயின் சைஸில் இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேருக்கு ஹோல் பாடியிலேயே ஹேர் லாஸ் இல்லாமல் ஹேர் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் இவருக்கு இருக்கிறது வந்து அலோபேஷியா ஏரியாட்டா இது ஸ்கின் டிசீஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன் சரி டாக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னார் நான் வந்து ஒரு சொல்யூஷனும் ஒரு ஸ்ப்ரேவும் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ நான் என்ன பண்ணேன் அது வந்து சரி டாக்டர் நீங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுங்கள் அங்கே கிடைக்கிதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கே அனுப்பிச்சதுக்கப்புறமா ப்ரிஸ்கிரிப்ஷனோட வித் சிக்னேச்சரு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து இங்கே கிடைக்குதான் அவைலபிலிட்டி பார்த்தப்போ கிடைச்சிச்சு அதனுடைய பிக்கே நான் வந்து ஆட் பண்ணுறேன் அது மாதிரி வந்து பாப்பா வந்து அழுது பேச விட மாட்டேங்குது நான் எப்பவுமே ரொம்ப நேரம் நான் ஸ்டப்பாக கான்ஸ்டண்ட்டாக பேச ஆரம்பிச்சுன்னா உடனே வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி நான் கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க இது ட்ரை பண்ணுங்கள் ஆனால் முடி வளர்ற வரைக்கும் ரெகுலராக ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் ஒன்ஸு வந்து நீங்களுக்கு அந்த பட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு வளர ஆரம்பிச்சிச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் அனு அனுப்பினதுக்கு இங்கே கிடச்சிச்சு அந்த ஸ்கேல்ப் சொல்யூஷன் பென்டோவைட் ஸ்கேல்ப் சொல்யூஷன் தேர்ட்டி எம்எல் அது அதுவும் கிடச்சிச்சு மினாக்சிடில் ஸ்ப்ரேவும் கிடச்சிச்சு நான் அந்த பிக்சர்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எந்த ஏரியாவில் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்களோ அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தாச்சும் ஒரு ஃபார்மசியில் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் நைட்டும் வந்து அந்த பெண்டோவேட் சொல்யூஷன் வந்து எந்த இடத்துல இல்லையோ முடி அங்கே மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் இன்னொன்று சொல்லணும் நான் இதே ட்ரீட்மெண்ட்டை இங்கே வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து எனக்கு தெ எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளுக்கு பாப்பாவை பார்க்க வர அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி காயின் சைஸில் இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக முடி கொத்தா இல்லாமல் போயிடுச்சு அவங்க வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை பிகினிங்கில் பின்னாடியும் நிறைய அந்த மாதிரி கொட்ட ஆரம்பித்தோன்னே என்கிட்ட கேட்டாங்க இதே ட்ரீட்மெண்ட்டை நான் அவங்களுக்கும் சொன்னேன் பிலீவ் மீ அவங்க நம்ப நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையும் எனக்கு தெரியாது உடனே பத்தே நல்ல முடி வளர ஆரம்பிச்சிச்சு இது வந்து சொட்டைக்கு சொட்டையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே முடி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா முடி வளராது ரீசெண்டாக வந்து இந்த இது டிசீஸ்னால முடி கொட்டுருச்சுன்னா கண்டிப்பாக வளரும் ஸோ அந்த மாதிரி யார் இது நீ நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும் கடைக்கடை நான் பேசி முடிச்சேன் சுத்தமா என்னால் பேச விட மாட்டேங்கிறா அதனால நான் வீடியோஸே இப்பெல்லாம் நிறைய அப்லோடே பண்றதுக்குறேன் பட் இது வந்து அந்த வீடியோ வந்து நான் ஏன் இப்போ திரும்பி இதை ரீப்லோ ரீ அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சுத்தமாக கிளியாரிட்டி இல்லை நான் பேசுறது யாருக்குமே கேட்கல நிறைய பேர் திட்டிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து சரி இது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிறைய பேர் இதனால் சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் திரும்பியும் பேசி அமைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்டோவேட் ஸ்கேன் சொல்யூஷன் வந்து பிஐடி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேலை காலையிலையும் நைட்டும் எங்கெல்லாம் முடி கொட்டுதோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணக்கூடாது மாதிரி ஸ்ப்ரே வந்து இது ரெண்டு டைம் அப்ளை பண்ணாத டைமில் வந்து ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணும் இன்கேஸ் காலையிலையும் நைட்டும் வந்து நீங்கள் இந்த ஸ்கேப் சொல்யூஷன் போடுறீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயை வந்து மதியான டைமில் அடிச்சிக்கணும் அதே மாதிரி டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் இந்த பென்டோவேட் சொல்யூஷன் போடுறீங்கன்னா அது போட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடணும் ஸ்ப்ரே வந்து மாதிரி எங்கே ஹேர் லாஸ் இருக்கோ அங்கே மட்டுந்தான் பண்ணணும் வேறு எங்கேயாச்சும் பண்ணிங்கன்னால் எக்கச்சக்கமாக முடி வளர ஆரம்பிச்சிடும் ஃபேஸ்லலாம் படாமல் பார்த்துக்கோங்க எங்கே இருக்குதோ அந்த ஏரியாவில் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக முடி வளர்ந்துடும் நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க நிறையா தண்ணி குடிங்க அதுவே வந்து ஹேர் லாஸ் இல்லாமல் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து வேணும்னா அந்த வீடியோவே நான் டிஸ்க ஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க லைட்டாக வந்து ஸ்கின்னில் வந்து இந்த சொல்யூஷனும் இந்த ஸ்ப்ரேவும் அடித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்குது ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அரிச்ச சொடி சொடிகிற மாதிரி இருக்குது இல்லை ஏதாச்சும் எப்பமே வந்து எந்த ப்ராடக்ட்டை தான் நமக்கு முன்னாடி வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் ஓகேவா இதுதான் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து அலர்ஜி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இது அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஓகேவாக இருக்குது அலர்ஜிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் ஒரு ஒன் மந்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போதும் ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோலேயும் ப்ளாக்லேயே நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அண்டில் தென் ஸ்டேட் யூன்ஸ் ஃப்ரம் சாராஸ் ப்ளாக் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பாய் பாய்